अस्सलाम वालेकुम, वेलकम टू रविजा किचन। वो यामी यामी स्वीटी डेलीशियस। மறந்திராம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, போற போக்குல குட்டி மணி தட்டிடுங்க. ஒரு தவா எடுத்து அடுப்ப பத்த வச்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்ததா ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கறோம். சோ இந்த அரிசி மாவை இதல போட்டுக்குவோம். போட்டு வறுக்க போறோம். கலர் மாறிர கூடாது. சோ லைட்டா இத வறுத்திட்டு செஞ்சாதான் இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும். வறுத்து முடிச்சாச்சு. இப்போ இத எடுத்து ஒரு प्लेटல மாத்திக்கிடுவோம். எந்த கப்ல நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்ல 2 கப் அளவு தண்ணி சேர்க்காத பால் சேர்க்கறோம். அழகான நேரம் அதை நீயே தந்தாய். பால் லேசா கொதி வந்திருச்சு. சோ இந்த டைம்ல நம்ம அதே கப்ல 1/2 கப் அளவு ஜீனி சேர்த்துக்குவோம். சோ அடுப்பு சிம்ல தான் வச்சிருக்கேன். ரொம்ப கூட வச்சோம்னா பொங்கிரும். சோ சிம்லயே வச்சிட்டு கிண்டிட்டே இருங்க. ஜீனி எல்லாம் கரஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்குவத்துல 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்குறோம். நம்ம அதல பால் நெய் ஜீனி எல்லாம் ஒன்னோட ஒண்ணா mix ஆகற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. நல்லா mix ஆயிருச்சுங்க. இப்போ அடுத்ததா நம்ம ஆல்ரெடி லேசா வறுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த அரிசி மாவை இதோட சேர்த்து கை விடாம கிண்டணும். நல்லா கிண்டிட்டேன், கட்டிப்படாம நல்லா கிண்டியாச்சு. இப்போ அடுத்ததா இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. சோ இந்த நெய்யில மறுபடியும் சுருள சுருள கிண்டிக்கிறேன். நான் சின்ன pan எடுத்துட்டேன். சோ அதனால எனக்கு கிண்டிறதுக்கு பத்தல. நீங்க கொஞ்சம் பெரிய pan வச்சுக்கங்க. நல்ல டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. 90% நமக்கு வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு 10% தான், அதையும் பாத்துருவோம். அவ்வளவுதான், நம்ம கிண்டி எடுத்தாச்சு. கை பொறுக்குற சூட்ல சின்ன சின்னதா எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கங்க. உருட்டி கையில வச்சு தட்டி நம்ம கடையில பால் பேடா செய்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி சைஸ்ல ரெடி பண்ணிக்கிறங்க. ரொம்ப ஆறி போச்சுனாக்க நல்லா இருக்காது. சோ கை பொறுக்குற சூட்ல எடுத்துக்கங்க. எடுத்து இந்த மாதிரி தட்டணும். சோ அதுக்கு பிறகு என்ன அப்படிண்டாக்க, ஒரு 1/2 கப் அளவு ஜீனி எடுத்து மிக்ஸில போட்டு லைட்டா அடிச்சு வச்சுக்கிட்டோம். 1-2 ஓட்டு ஓட்டி வச்சுக்கிட்டோம். சோ இப்போ இந்த ஸ்வீட்டை அந்த ஜீனில இந்த மாதிரி டிப் பண்ண போறோம். இந்த மாதிரி லைட்டா டிப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம். அவ்வளவுதாங்க. வாயில போட்டோனே கரையிற மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சோ இத வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். ஸோ இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம திராட்சை வச்சுருக்கிறோம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலாம். இதில் நம்ம ஃப்ளேவருக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியில் சந்திப்போம்.